வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை ஸ்பீடாக பார்க்கலாம். தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அப்படின்னாலே நீட் எக்ஸாமினேஷன் தொடர்பாக பெரிய டிபேட் வந்து நடக்கும். நீட் தேர்வு நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார காலம் பெரிய டிபேட் நடக்கும். நீட் தேர்வு முடிவுகள் வந்த பிறகும் பெரிய விவாதங்கள் வந்து நடக்கும். இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ நீட் தேர்வு முடிவுகள் வெளிவந்திருக்கு. அதை பற்றிய ஒரு கண்ணோட்டத்தை நம்ம வந்து பார்க்கலாம். திமுகவுடைய பிரதானமான தேர்தல் வாக்குறுதி என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேர்தல் வாக்குறுதி வந்து கொடுத்தாங்க. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து 3 முறை நீட் எக்ஸாமினேஷன் இந்தியாவில் வந்து நடந்துருச்சு, தமிழகத்தில் வந்து நடந்துருச்சு. 3வது முறையான எக்ஸாமினேஷன் ரிசல்ட் தான் இப்போ வந்து வெளிவந்திருக்கு. அந்த தேர்வில் நம்ம தமிழக மாணவர்கள் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத புள்ளி விவரத்தோடு நம்ம வந்து பார்க்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஹாப்பியான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2022 கம்பேர் பண்ணும் போது 2023 நம்ம மாணவர்கள் தெரிக்க விட்டுருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். 2022 நம்ம மாணவர்களுடைய பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ தெரியுமா? 39.56% பேர் தான் 2022 நீட் தேர்வில் பாஸ் பண்ணாங்க. 2023 அது 54% உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. 2023 144,516 மாணவ மாணவிகள் எக்ஸாமினேஷன் வந்து எழுதியிருக்காங்க. அதில் 78,693 பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கலாம். அப்போ பாஸ் பர்சன்டேஜ் 54% தாண்டியிருக்கு. போன நீட் தேர்வு முடிவுகளை நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த நீட் தேர்வில் 14-15% நம்ம உயர்ந்திருக்கு நம்மளுடைய தேர்ச்சி சதவீதம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான புள்ளி விவரம். மொத்தம் டாப் 10 பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழகத்தை சேர்ந்த 4 மாணவர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க. இந்தியாவிலேயே பிரபஞ்சன் அப்படிங்கிற ஒரு மாணவர், நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர், 720 மதிப்பெண் வந்து வாங்கியிருக்காரு. முதலிடம் தமிழக மாணவர், 3வது இடம் தமிழகம், 6வது இடம் தமிழகம், 9வது இடம் தமிழகம். அப்போ டாப் 10 4 மாணவ மாணவிகள் இடம் பிடிச்சிருக்காங்க நம்ம தமிழகத்திலிருந்து. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்களில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, டாப் 10 மாணவர்களில் 4 இடம் தமிழக மாணவர், அதில் 2 பேர் ஓபிசி பிரிவை சேர்ந்தவர்கள், 1 ஷெட்யூல்டு காஸ்ட் பிரிவை சேர்ந்தவர்கள். அதனால சமூக நீதிக்கு ஆதரவானது நீட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று போட்ட வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ இன்னும் கூடுதலாக சில எடுத்துக்காட்டுகள் நம்ம வந்து சொல்ல முடியும். இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, 10th 12th ஸ்டேட்டில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கக்கூடிய மாணவ மாணவிகளை நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் வளைச்சி வளைச்சி இன்டர்வியூ பேட்டி இதெல்லாம் வந்து எடுத்துக்கிருக்காங்க. ஆனால் பிரபஞ்சன் அப்படிங்கிற மாணவர் இந்தியாவிலேயே 1 பிளேஸை வந்து வாங்கியிருக்காரு. ஆனால் அவருக்கு வந்து தனியாக பேட்டி, அவருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து நம்ம மீடியாக்கள் எந்த ஒரு செய்தியும் வெளியிடலை அப்படிங்கிறது ரொம்ப வேதனையான விஷயம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அப்படி வந்து இந்தியாவிலேயே தமிழகம் வந்து 1 பிளேஸில் வந்து வாங்கிருச்சு அப்படின்னா, நீட் தேர்வை பொதுமக்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, பாசிட்டிவாக கையாள வந்து ஆரம்பிச்சிருவாங்க. இப்போவே நாளுக்கு நாள் நீட் தேர்வுக்கு ஆதரவு கூடிக்கு இருக்கு அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை தமிழகத்தில் 40% கூடியிருக்கு. போன வாட்டி 54,000 பேர் வந்து தேர்ச்சி அடைஞ்சாங்க, இந்த வாட்டி 78,000 பேர் வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. பாஸ் பர்சன்டேஜ் முன்னாடி சொன்ன மாதிரி 39%லேருந்து 54% உயர்ந்திருக்கு. அப்போ நாளுக்கு நாள் நீட் தேர்வுக்கான ஆதரவு தமிழகத்திலையும் பெருகி வருது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஸோ அப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் இது போன்ற செய்திகளை வந்து கவர் பண்ணால் நீட் தேர்வுக்கு ஆதரவு இன்னும் அதிகரிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு மூடி மறைக்க வந்து பார்க்குறாங்க. அதனால தான் இந்த வீடியோவை நம்ம வந்து வெளியிடுறோம். இன்னொரு ஒரு ஹாப்பியான செய்தி என்ன அப்படின்னா, அன்னபூரணி அப்படிங்கிற ஒரு மாணவி, அவங்க கொத்தனாருடைய மகள், சாதாரண வறுமையான ஒரு குடும்பத்திலிருந்து அந்த குடும்ப பின்னணியிலிருந்து அவங்க வந்து படிக்கிறாங்க. அவங்க தமிழகத்திலேயே அரசு பள்ளிகளில் 1 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க நீட் எக்ஸாமினேஷனில். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, பழங்குடியின பெண் வந்து நீட் எக்ஸாமினேஷனில் தேர்ச்சி அடைஞ்சு அவங்களுக்கு மெடிக்கல் சீட் வந்து கிடைக்க போகுது. இதுவும் நம்ம தமிழகத்திலிருந்து. ஓகே, அப்போ கண்டிப்பாக நான் சொல்கிறத வந்து குறித்து வச்சுக்கோங்க. இப்போ நீட் தேர்வுக்கு எதிராக அரசியல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, நாளடைவில் நீட் தேர்வுக்கு எதிராக அரசியல் பண்ணுறது அப்படிங்கிறது பொதுமக்கள்னால் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல உறுதியாக நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இப்போது நீட் எக்ஸாமினேஷனில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகி தவறான ஒரு முடிவை வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, அப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சினிமா போராளிகள்லாம் வந்து கொந்தளிப்பாங்க. அரசியல்வாதிகள் எல்லாமே கடுமையாக இந்த நீட் எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஓவராக கொந்தளிப்பாங்க. இதுவே நீட் எக்ஸாமினேஷனில் இவ்வளவு மாணவர்கள் வந்து பாஸ் ஆகியிருக்காங்க,
ஃபஸ்ட் ரேங்க் வந்து நேஷ்னல் லெவலில் நம்ம தமிழக மாணவர் வந்து எடுத்திருக்காரு. அப்போ முதல் நபராக நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சினிமா போராளிகள்லாம் வாழ்த்த வந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக முன் வச்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச தமிழக அரசியல்வாதிகளில் தமிழக பாஜகவுடைய தலைவர் தான் நீட் எக்ஸாமினேஷனில் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசி வாழ்த்த வந்து தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாவில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வாழ்த்து வந்து தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. மற்ற எந்த பொலிட்டீஷியனும் நீட் எக்ஸாமினேஷனில் நேஷனல் லெவலில் ஸ்கோர் பண்ண மாணவ மாணவிகளுக்கும் வாழ்த்து சொல்லலை. தமிழகத்துக்குள்ளே ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த மாணவ மாணவிகளுக்கும் வாழ்த்து சொல்லலை அப்படிங்கிறது ரொம்ப வேதனையான விஷயம். ஸோ இப்போ இந்த டாபிக் கீழேயே திமுக பாஜக இடையே பெரிய டிபேட்டு நடக்குது. பாஜகவை சேர்ந்தவர்கள் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டு இப்போ வந்து நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்காரு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாமே செந்தில் பாலாஜி அவர்களை பார்ப்பதற்காக ஹாஸ்பிட்டல்லாம் நேரடியாக வந்து போயிருக்காங்க. அது தொடர்பாக முதலமைச்சர்லாம் 10 நிமிடம் பேசி வீடியோ வந்து வெளியிடுறாரு. அந்த முதலமைச்சர் நீட் எக்ஸாமினில் பாஸ் பண்ண மாணவ மாணவிகளை வாழ்த்தி ஒரு ட்விட்டு வந்து இதுவரைக்கும் வந்து போடலையே அப்படின்னு பாஜகவினர் கேள்விகளை வந்து எழுப்புறாங்க. இப்போ திமுக பாஜக இடையே பெரிய டிபேட் வந்து நடக்குது. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.